சிதம்பரம் நடராசர் கோயில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான வழிமுறைகளை தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனக சபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை எதிர்த்து பொது தீட்சிதர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் சவுந்தர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது ஏற்கனவே இதே விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஆறு கால பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் கனக சபையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தீட்சிதர்கள் உறுதி தை அறநிலையத்துறை தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது அப்போது அரசுக்கும் பொது தீட்சிதர்களுக்கும் இடையேயான மோதலுக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டுமென தெரிவித்த நீதிபதிகள் கனக சபையில் தரிசனம் செய்ய எந்த தடையும் இல்லை என்பதை தீட்சிதர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்று உத்தரவிட்டனர் இந்த விவகாரத்தில் தீட்சிதர்கள் முறையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் அரசு ஏன் போகிறது என்றும் தீட்சிதர்கள் நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காத்ததால்தான் அரசு அரசாணை பிறப்பித்திருப்பதாகவும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர் அப்போது தீட்சிதர்கள் சுய ஒழுங்குமுறையுடன் செயல்பட வேண்டும் என்றும் கோயிலுக்குள் தீட்சிதர்கள் கிரிக்கெட் விளையாடி இருப்பதாகவும் ஆனால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அறநிலையத்துறை தரப்பில் கூறப்பட்டது இதையடுத்து ஆறு கால பூஜை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் சபையில் பக்தர்களை அனுமதிப்பது எப்படி என்பது உள்ளிட்ட வழிமுறைகளை வரும் பதினான்காம் தேதிக்குள் தாக்கல் செய்ய தீட்சிதர்கள் தரப்புக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க